எக்ஸ்பீரியன்ஸ் யுவர் ட்ரீம் ரிட்டையர்மெண்ட் லைஃப் ஃபார் எ டே. அமைச்சர் உதயநிதி தலைமையில் நடைபெறவுள்ள இந்து சமய அறநிலையத்துறையின் நிகழ்ச்சியில் கோவில் அர்ச்சகர்கள் மற்றும் பட்டர்களை வலுக்கட்டாயமாக பங்கேற்க வைக்கும் நோக்கில் உத்தரவு போடும் துணியில் சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது சர்ச்சையாகியுள்ளது. விளையாட்டுத்துறை மற்றும் சிறப்பு திட்டங்கள் அமலாக்கத்துறை அமைச்சர் உதயநிதி தலைமையில் 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நிகழ்ச்சி ஒன்று நடைபெறவுள்ளது. சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் நடைபெறும் இந்நிகழ்ச்சியை இந்து சமய அறநிலையத்துறை நடத்துகிறது. இந்நிகழ்ச்சியில் சென்னை மற்றும் அதன் சுற்றுப்புறங்களில் உள்ள 96 கோவில் அர்ச்சகர்கள் கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும் என உத்தரவு போடும் வகையில் சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது. அந்த 7 பக்க அறிக்கையில் கோவில் அர்ச்சகர்கள் மற்றும் பட்டர்களின் பெயரை குறிப்பிட்டுள்ள அறநிலையத்துறை இணை ஆணையர் அந்த பட்டியலில் உள்ள அர்ச்சகர்கள் மற்றும் பட்டர்களை அந்நிகழ்ச்சியில் ஆஜர்படுத்த வேண்டும் என செயல் அலுவலர்களுக்கு கேட்டுக்கொண்டுள்ளது. இது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவில் பட்டர்கள் மற்றும் அர்ச்சகர்கள் என குற்றவாளிகளா என்ற கேள்வி எழுந்துள்ளது. அது மட்டுமன்றி கோவில் பட்டர்கள் மற்றும் அர்ச்சகர்கள் அறநிலையத்துறையின் பணியாளர்கள் அல்ல என்றும் குரல் எழுப்பும் இந்து ஆர்வலர்கள் இந்த சுற்றறிக்கைக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர்.